Hi viewers, this is Sara. So next we will talk about multiplication and division of algebraic expression. So video kulla poradhukku munadi innum neenga indha channel subscribe pannalana indha video ku keela ulla red color subscribe button click pannittu appadiye pakkathula ulla bell symbol click pannirunga appo dhaan na pora ovvoru videos um ungalku notification ah odanukonne varum. Last நம்ம addition and subtraction பார்த்தோம் எப்படி வந்து ஒரு x term y term இந்த மாதிரி வந்தது அப்படினா அதை வந்து எப்படி வந்து ஆட் பண்ணனும் எப்படி வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும்னு பார்த்தோம் அதே மாதிரி எப்படி மல்டிப்ளை பண்றது இப்போ 5x (5y) சோ இந்த மாதிரி தான் வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கும் சோ டிவிஷனும் இது மாதிரி தான் 5x divided by 5y அதாவது x y லெட்டர்ஸ் வந்து அதோட சேர்ந்து சேர்ந்து வரும் சோ அந்த லெட்டர்ஸ் வந்து எப்படி வேணா இருக்கலாம் ஸ்கொயர்ல இருக்கலாம் கியூப்ல இருக்கலாம் x y மிக்ஸ் ஆயி இருக்கலாம் அந்த நம்பர் கூட அந்த லெட்டர்ஸ் சேர்ந்து வரும் சோ இத தான் நம்ம அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்றோம் ஓகே லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் பார்த்தோம் சோ அதுல வந்து என்ன ரூல் அப்படினா நம்பருக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா லெட்டர்ஸ் அந்த எல்லாமே வந்து எப்படி இருக்கணும் சேமா இருக்கணும்னு நான் சொன்னேன் சோ என்னென்ன லெட்டர் ஸ்கொயர்ல கியூப்ல இந்த மாதிரி தான் வரும் அது எல்லாம் என் நம்பருக்கு பின்னாடி என்னென்ன இருக்கோ அதே இது இன்னொரு நம்பருக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ண முடியும் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் சப்போஸ் வந்து இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒயின்னு இருக்கு அங்கே வெறும் எக்ஸ் ஒயின் இருந்தால் கூட நம்ம வந்து அதை ஆட் பண்ண முடியாது சப்ட்ராக்ட் பண்ணவும் முடியாதுன்னு சொன்னோம் பட் இங்கே வந்து என்னென்னா மல்டிப்ளிகேஷன்லையும் டிவிஷன்லையும் நமக்கு அந்த மாதிரிலாம் ரூல் கிடையாது ஸோ அது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒய் டேம் வரும்போது அதை வந்து வேறு வேறு டேர்மாக இருந்தாலுமே நம்மளை வந்து மல்டிப்ளை பண்ண முடியும் ஸோ அந்த இடத்துல இதே இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிளுக்கு பதிலாக ப்ளஸ்ன்னு இருந்தது அப்படின்னா பண்ணும்போது என்ன பண்ணுவோம் ப்ளஸ்ன்னு இருக்கும்போது ஒன்றுமே பண்ண மாட்டோம் இதை அப்படியே தான் வச்சுக்க முடியும் ஏன்னா இதை வந்து ஆட் பண்ண முடியாது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம் இது எக்ஸ்ட்ரா இது வந்து ஒய் டேம் பட் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் சரிங்களா சரி எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நம்பரை வந்து எப்பயும் போல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதுவுமே சைனை பொறுத்து தான் ஸோ ரெண்டுமே ப்ளஸ் நம்பர் ஸோ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 25 இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே ஒய் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது ஆனால் இங்கே எக்ஸ் கிடையாது இந்த சைடு ஒய் இருக்குது ஆனால் அங்கே ஒய் கிடையாது ரெண்டுமே வேறு வேறு தானே அதனால் நம்ம என்ன வேறு வேறு டேர்மாக இருக்கும்போது அதை வந்து நம்ம அப்படியே போட்டுடணும் நம்ம அடிஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கணும் இங்கேயும் எக்ஸ் இருக்கணும் அப்போ தான் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும் சப்போஸ் அப்படி எக்ஸ் இருந்ததுன்னா அந்த எக்ஸை வந்து நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் இங்கே எக்ஸுன்னு மட்டுமே போட்டுருவோம் பட் மல்டிப்ளிகேஷனில் இந்த சைடு எக்ஸ் இந்த சைடு ஒய் இருக்கும்போது ரெண்டுமே நம்ம அப்படியே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து அப்படியே போட்டுருவோம் ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருக்கனால அப்படியே போட்டுருவோம் சப்போஸ் வந்து ஒரே மாதிரி டேர்ம் இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம் அதாவது அடுக்கோட விதிகள் வந்து யூஸ் பண்ணுவோம் என்னது அப்படின்னா இப்போது எக்ஸ் இருக்குது அதே எக்ஸை வந்து இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே வந்து எக்ஸின் அடுக்கு எக்ஸினோட அடுக்கில் என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் சரி அதாவது பவரில் அதே மாதிரி இந்த எக்ஸோட பவரில் என்ன இருக்குதா அர்த்தம் ஒன்று இருக்குதா அர்த்தம் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அடுக்குகளில் நம்பர்ஸ் வந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள வேல்யூ சேமாக இருக்கும் பட்சத்தில் மேலே உள்ள அடுக்குகள் அந்த பவர் வேல்யூ இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடணும் எப்போ அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் 5 பவர் 3 × 5 பவர் 4 இருக்குன்னா இதை எப்படி எழுதலான்னா 5 பவர் 7 எழுதலாம் அதாவது கீழே சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து மேலே உள்ள அடுக்குகள் இருக்குது இல்லையா பவர் வேல்யூஸ் அதை வந்து ஆட் பண்ணணும் எப்போது மல்டிப்ளிகேஷனாக இருக்கும்போது பவர் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணும் சேம் இதே வந்து டிவிஷனாக இருந்ததுன்னா நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கீழே உள்ள வேல்யூஸ் வந்து சேமாக இருந்து ஸோ இதில் முக்கியமான விஷயம் கீழே உள்ளது சேமாக இருக்கணும் சேமாக இருந்து மேலே உள்ளது எப்படி வேணால் இருக்கலாம் அப்படி சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதோடய அடுக்குகளை வந்து என்ன பண்ணணும்னா சப்ட்ராக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டில் இதுலேருந்து தான் அதை சப்ட்ராக்ட் பண்ணணும் 9லேருந்து 4 போச்சுன்னா எவ்வளோ ஆகும் 5 வரும் சரிங்களா ஸோ இந்த ரூல் தான் வந்து இந்த இடத்துல நம்ம அந்த மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் இந்த ரூல் வந்து நமக்கு இங்கே தேவைப்படுது எக்ஸ்போனன்ஷியல் ரூல் கீழே வேல்யூஸ் சேமாக இருந்தால் மேலே உள்ள அடுக்குகளை வந்து ஆட் பண்ணி போடணும் எப்போ அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் அதே டிவிஷனில் வந்து அடுக்குகளோட வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணி போடணும் ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து தேவைப்படுற ரூல் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் சரிங்களா ஓகே இப்போ இங்கே இங்கே எந்த மாதிரி இந்த ரூல் யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சேம் இதே வச்சுக்கலாம் 5x² × 5xy இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போது நம்பர்ஸை வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரி பண்ண தேவையில்லை நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் ஸோ இங்கே 5 × 5 = 25 இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது இங்கே வந்து எக்ஸ் இருக்குது
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே சேமாக தானே இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ்ன்னு இருக்குது கீழே. இங்கே பவர் என்ன இருக்குது? ஒன். இங்கே பவர் என்ன இருக்குது? சாரி, இங்கே பவர் என்ன இருக்குது? டூ. இங்கே பவர் என்ன இருக்குது? ஒன். அப்போ நான் என்ன சொன்னேன், கீழே சேமாக இருந்தால் மல்டிப்ளிகேஷனில் அடுக்குகள் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா, கூட்டணும்னு சொன்னேன்னா, அப்போ டூ இங்கே ஒன் ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும்? த்ரீ. அப்போ எக்ஸ் பவர் த்ரீ. இதே நம்ம வந்து நார்மல் அடிஷனில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி போடவே மாட்டோம். ஸோ இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒய் இல்லை, பட் இங்கே ஒய் இருக்குது. ஸோ இங்கே இல்லை அப்படின்றனால இது நம்ம விட்டுறக்கூடாது. இருக்கிறது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போடணும். அதாவது சேமாக இருக்கும், அதாவது கீழே இப்போ எக்ஸ்ட்ராமாக அங்கேயும் எக்ஸ்ட்ராம் இருக்குன்னா அப்போ மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த அடுக்குகளை வந்து ஆட் பண்ணி போடுவோம். இல்லை இங்கே வந்து ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே இல்லைன்னா நம்ம அதை விட்டுறக்கூடாது. இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல போட்டுடணும். சரிங்களா? இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, எக்ஸ் போட்டோம். ஒய் இருக்குது, ஒய் போட்டோம்லாம். ஏன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை, அதனால் நம்ம பவர்லாம் ஆட் பண்ண வேண்டிய எங்கள் வேலையே இல்லை. அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இல்லை. ஸோ அப்போ அந்த சேம் அந்த ஒய் டேர்ம் இல்லை அப்படிங்கிறனால நம்ம விட்டுறலை. ஸோ அதை எல்லாத்தையும் இங்கே போட்டோம். அதே மாதிரி மீதி உள்ள லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த இடத்துல போட்டுரும். ஓகே, இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம். மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஜெட்னு இருக்குது. இப்போ மைனஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ என்னது? மைனஸ் ஃபிஃப்டீன். ஸோ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் மைனஸோட மல்டிப்ளிகேஷனில் வந்து மைனஸ் ப்ளஸ் ரூல் என்ன, ஏதாவது ஒரு சைடு மைனஸ் இருந்தால் ஆன்சரில் மைனஸ் போடணும் சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு நம்பர், ரெண்டு நம்பரில் ஒரு சைடு மைனஸ் இருக்குது. ஸோ ஆன்சரில் மைனஸ். இப்போ வந்து இங்கே எக்ஸ் வேரியபிள் இருக்கா, இந்த பக்கமும் எக்ஸ் வேரியபிள் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணால் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் ஒன்றுன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டு நம்ம மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் ஒன்னையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் த்ரீ. அதாவது அடுக்குகளோட வேல்யூவை கூட்டிடணும். இங்கே ஒய் இசட் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா, இங்கே வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. இங்கே ஒய் இசட் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இங்கே ஒய்யும் இல்லை இசட்டும் இல்லை, அதனால நம்ம ஒய் இசட் அப்படியே போட்டுடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஃபைவ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி, டுவெண்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி. இதோட இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. இங்கே எக்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் பவரில் ஒன், இங்கே எக்ஸ் பவரில் ஒன். அப்போது பவர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்னா வரும் எக்ஸ் பவர் ஃபோர்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஸோ பவர் ஆட் பண்ணால் இங்கேயும் ஃபோர்னு கிடைக்கும், ஒய் பவர் ஃபோர். அதுக்கடுத்து இங்கே வந்து இசட் இல்லை, இங்கே இசட்டில் இங்கே மட்டும்தானே இசட் இருக்குது. ஸோ நம்ம அதையும் இதோட சேர்த்து போட்டுடணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? ஃபார்ட்டி, எக்ஸ் பவர் ஃபோர், ஒய் பவர் ஃபோர் அண்ட் இசட்டுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் இடையில என்ன இருக்குது தான் அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்க தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஃபைவ் எக்ஸ் பவர் த்ரீ ஒய் இசட் இன்ட்டு த்ரீ எக்ஸ் ஒய் இசட் இருக்குது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்கிறதா கூட வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? மைனஸ் ஃபிஃப்டீன். இந்த பக்கம் எக்ஸ் வேரியபிள் இருக்கா, ஸோ இந்த பக்கமும் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். இருக்குது, பவரில் த்ரீ இருக்குது, இங்கே பவரில் ஒன். ஸோ எக்ஸ் பவர் ஃபோர். ஸோ அதே மாதிரி இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் ஒன், இங்கேயும் ஒய் பவர் ஒன். அதாவது எதுவுமே இல்லைன்னா பவரில் ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போ ஒய் பவர் ஒன், ஒய் பவர் ஒன் வந்து ஒய் பவர் டூ. ஸோ இங்கே இசட் பவர் ஒன், இங்கேயும் இசட் பவர் ஒன். மேலே ஒன்றுமே இல்லை, பவரில் வேல்யூ இல்லைன்னா பவரில் ஒன்று இருக்கிறதா தான் அர்த்தம் எல்லாத்துக்குமே தான். அப்போ ஒய் பவர் சாரி இசட் பவர் ஒன், இசட் பவர் ஒன் என்னது? இசட் பவர் டூ, இசட் ஸ்கொயர். இல்லை தான் அடிஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நம்பருக்கு பின்னாடி உள்ள அந்த லெட்டர்ஸ்லாம் அந்த வேரியபிள்ஸ்லாம் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னேன். இங்கே இந்த பக்கம் என்ன இருக்கோ அதே இது அந்த பக்கம் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ண முடியும், சப்ட்ராக்ட் பண்ண முடியும் நான் சொல்லியிருக்கேன். பட் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்பர் மட்டும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். பின்னாடி இருக்க டேர்ம் வந்து இந்த சைடு எக்ஸ் இருந்தது அப்படின்னா, ஸோ அந்த இன்னொரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதில் எக்ஸ் இருந்ததுன்னா அதோட பவர் வேல்யூஸை மட்டும் ஆட் பண்ணி போகிறோம். பவர் வேல்யூஸை மட்டும்தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? பவரில் உள்ள வேல்யூ. அதே மீதி வந்து இல்லை, இப்போ இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லைன்னா ஸோ இல்லாதது பட்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வந்து அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் ஒய் இன்ட்டு த்ரீ இசட் இருக்குது. ஸோ நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்கள், த்ரீ இன்ட்டு ஃபோர் டுவெல், டுவெல் இன்ட்டு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எங்கேயுமே எக்ஸ் கிடையாது. இங்கே ஒய் இருக்குது, எங்கேயும் ஒய் கிடையாது. இசட் இருக்குது, எங்கேயுமே இசட் கிடையாது. ஸோ அப்படி எதுவுமே இல்லாத பட்சம் நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான், எக்ஸ் ஒய் இசட்னு அப்படியே போட்டுற வேண்டியதான். ஸோ இங்கே எல்லாத்துக்கும் இடையில என்ன இருக்கிறதா அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது தான் அர்த்தம். சப்போஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த பக்கமும் எக்ஸ் இருக்குன்னா நம்ம அதோட அப்போ என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி டேர்மாக இருக்கும்போது நம்ம அதோட அடுக்குகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம், அதோட பவர் வேல்யூவை ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குன்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு கிடையாது, எக்ஸ்ட்ரா என்ன மாதிரி இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம மேலே ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே,
ஓகே. இப்போ வந்து 4x² டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ இதை எப்படி டிவைட் பண்ணுறதுனா, இங்கே வந்து x² இருக்குது, கீழே வந்து x எதுவுமே கிடையாது, நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்பர் மட்டும் இருக்கும்போது கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணுங்கள், இல்லைனா அப்படியே விட்டுருங்க. ஸோ இது நம்ம கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 டேபிளில் கேன்சல் ஆகும்போது 2x² மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதே சம் 4x² டிவைடட் பை 2x இருக்குது அப்படின்னா, ஸோ நம்பரையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். நார்மல் டிவிஷனில் என்ன பண்ணுவோம், நம்பரை கேன்சல் பண்ணுவோம்லாம் அதே தான், நம்பரையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், அதே நேரத்தில் இதையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ மேலேருந்து கீழே மைனஸ் பண்ணணும். இப்போ இது ரெண்டு நான் கேன்சல் பண்ணுறேன்னா, ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து ஒரு எக்ஸ் நான் மைனஸ் தான் பண்ணுறேன், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணுறேன்னு தான் அர்த்தம். ஸோ இதுலேருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் எனக்கு ஒரு எக்ஸ் இங்கே இருக்கும், அப்போ 2x அர்த்தம். ஸோ 2x தான் இதோட வேல்யூ, இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு 4x² டிவைடட் பை 2x² இருந்ததுன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்பரை வந்து கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே x² இருக்குல்ல, x² அதாவது x^2 2லேருந்து இந்த பவரோட வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணனாகவும் சேமாக இருக்கிறதுனால 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கேயும் இது அதே இது கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வெறுமனே 2/1 அதாவது 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பையில் 1 இருந்தால் போடணும்னு அவசியமே கிடையாது, ஆனால் மேலே 1 இருந்தால் நம்ம கண்டிப்பாக 1 போடணும். ஸோ பையில் தான் இங்கே 1 வரும், அதனால் போடணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் 4x^4 டிவைடட் பை 2x² இருக்குது. ஸோ நம்பரை வந்து நார்மலாக கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 4x இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 இதுலேருந்து மைனஸ் பண்ணிடுங்க. 2 இருக்குது, அந்த 2 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், ரிமைனிங் 2 தான் கிடைக்கும். ஸோ அது இந்த இடத்துல எழுதிட்டு நீங்கள் வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து எழுதிடணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 2x, ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இது நம்ம டேபிளில் அடிக்கலை, ஸோ ஜஸ்ட்டு சப்ட்ராக்ட் தான் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேலே நம்பர் இருக்குது, கீழே நம்பர் இல்லை, ஸோ அதை எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம், ஏன்னா இதுவும் எக்ஸுன்னு இருக்குது, இங்கேயும் எக்ஸுன்னு இருக்குது. இங்கே பவரில் 8 இருக்குது, இங்கே 6. இதை வந்து டேபிளில் அடிக்கக்கூடாது, இதை வந்து என்ன பண்ணணும், இங்கே எத்தனை எக்ஸ் இருக்குது, 6x அந்த மாதிரி, அதாவது 6 இருக்குல்ல, அந்த 6 வந்து இதுலேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 4x² தான் வரும். இந்த 6 வந்து இதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். அப்போ 6 போக மீதி 2 தான் இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் இந்த அடுக்குகள் இருக்கு இல்லையா, மேலே இருக்க பவர் வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். டிவிஷன்னால் சப்ட்ராக்ட் பண்ணணும். மற்றபடி நம்பர்ஸை வந்து நார்மலாக இருக்க நம்பர்ஸை வந்து நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். சப்போஸ் வேறு ஏதாவது வந்தது, இப்போ 4xy இருக்குது டிவைடட் பை எக்ஸுன்னு இருக்குது. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணுறதுனா, என்ன கேன்சல் பண்ண முடியும், இதையும் கேன்சல் பண்ண முடியும், ஏன்னா இது பவரில் 1, இதுவும் பவரில் 1. ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஒரே மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அப்படியே அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயே 2x² இருக்கா, கீழே 2x² இருக்கா, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. 3 இருக்கா, கீழே 3 இருக்கா, அப்படியே கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இங்கே வெறும் எக்ஸ் தான் இருக்குது, கீழேயும் வெறும் எக்ஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் இருக்குது 4y. ஓகே. நெக்ஸ்ட்டு 4x² y is divided by xy இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1y, இங்கேயும் 1y, அதாவது பவரில் 1 தான் இருக்குது. ஸோ ரெண்டையும் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்போ 2 இருக்குது. அப்போ இதுலேருந்து இந்த ஒரு எக்ஸை நான் வந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி 1 இருக்கும். ஸோ அந்த இடத்துல 1 போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான், ஏன்னா நார்மலாக எக்ஸ்னாலே பவரில் 1 இருக்கதாக தான் அர்த்தம். ஸோ வேறு எதுவுமே பண்ண முடியாது. அப்போ 4x z. ஏதாவது நம்பர் இருக்கும், நம்பர் கீழே மேலே இருக்குன்னா நம்ம நார்மலாக கேன்சல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்பரை வந்து நீங்கள் நார்மலாக கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து டிவிஷன். ஸோ இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு வந்து இந்த ஒரு ரூல் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ரெண்டு ரூலுமே யூஸ் ஆகும். கீழே சேமாக இருந்தால் நம்ம அடுக்குகளை ஆட் பண்ணணும், கீழே வந்து சேமாக இருக்கும் பட்சத்தில் டிவிஷனாக இருந்தால் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும், மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா லைக் கொடுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக போடுற வீடியோஸை பேசிக் சுத்தமாக தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டினியூஸாக பார்த்துட்டு எல்லா வீடியோஸும் 1/1 பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து 1/1 தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் 1/1 பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் ஷூர் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பேன். அண்ட் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை.